வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகம் டிவியின் காலை நேர உலக செய்திகளுடன். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைன் தலைநகர் மீது தொடர் தாக்குதல், பலியானோரின் எண்ணிக்கை அதிகரிப்பு. உக்ரைனுக்கு நவீன ஆயுதங்களை வழங்க நடவடிக்கை. உக்ரைன் போர், அகதிகளின் வரவு அதிகரிப்பு. அமெரிக்காவில் புகையிருதம் தடம் புரள்வு. தென்னாப்பிரிக்காவில் மதுபான சாலை கலவரம், பலர் பலி. விபரீதமாக மாறிய காளை சண்டை. அமெரிக்காவிற்கு எச்சரிக்கை மணி அடித்தது வடகொரியா. அமெரிக்காவின் மிசுசோரி மாநிலத்தில் அம்ரக் என்னுமிடத்தில் பொது கடவியினை கடக்கும் போது மேற்படி புகையிரதம் தண்டவாளத்தில் இருந்து விலகி வீதியில் தடுத்து நின்ற சுமார் 8 கார்கள் மீது மோதி சேதத்தை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விபத்தில் 3 பேர் மரணமாகியுள்ளதாகவும், 50 பேர் கடுமையான காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. மேற்படி புகையிரத்தில் 243 பயணிகளும் 12 பணியாளர்களும் இருந்ததாக மிசுசோரி மாநில செய்திகள் தெரிவிக்கின்றன. பிரித்தானியாவில் உக்ரைன் போர் சூழல் காரணமாக அகதிகளின் வரவு அதிகரிப்பதாகவும், இதனால் வீடற்றவர்களின் எண்ணிக்கையும் பெருமளவு அதிகரித்து காணப்படுவதாக லண்டன் செய்திகள் தெரிவிக்கின்றன. போர் ஆரம்பித்த காலத்தில் வெறும் 770 என்ற நிலையில் காணப்பட்ட வரவு விகிதம் தற்போது பல மடங்கு அதிகரித்து காணப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. பிரித்தானியா உக்ரைன் போர் அகதிகளை உள்வாங்குவதற்காக விசேட இணையதள விண்ணப்ப படிவ முறையொன்றினை ஏற்கனவே அறிமுகப்படுத்தியிருந்தது. பிரித்தானிய அரசு அனுமதியுடன் வருபவர்கள் அரசு பாதுகாப்பு முறைகளை பின்பற்றி குடிபரவு குடியகல்வு அமைச்சகத்தில் சட்ட விதிமுறைகளுக்குட்பட்டு அவர்களுக்கு வாழ்வதற்கு வசதிகள் ஏற்படுத்தி கொடுக்கப்படுகின்றன. ஆனால் வேறு விதங்களில் குறிப்பாக எந்த விண்ணப்ப படிவங்களுமின்றி நண்பர்களின் தொலைபேசி அழைப்புகளின் நிமித்தமும் சமூக வலைதளங்கள் மூலமும் மற்றும் உறவினர்களின் தொடர்புகளை பயன்படுத்தியும் பாகிஸ்தானுக்குள் வருபவர்கள் சட்ட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டவர்களாகவே கருதப்படுவார்கள். இவர்களே வீடற்றவர்களாக இருக்கின்றனர் என பிரித்தானிய அரசு அதிகாரி தெரிவித்திருந்தார். தற்போது சட்டவிரோத முறையில் பிரித்தானியாவிற்குள்ளே நுழையும் உக்ரைன் போர் அகதிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் அவர்களுக்கு மாற்று சட்ட நடவடிக்கைகள் விரைவில் எடுக்கப்படவிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நேற்று நடைபெற்ற G7 கூட்டத்தொடரில் கலந்து கொண்டு உரையாற்றிய அமெரிக்க அதிபர் ஜோ பைடன், ரஷ்ய உக்ரைன் போர் நிலவரம் தொடர்பாக கூடுதல் கவனம் தேவை. உக்ரைனுக்கு அமெரிக்கா தொடர்ந்து ஆயுத உதவிகளை வழங்கி வருகின்றது. ஆனால் தற்போதைய நிலையில் அது போதாது. அதிநவீன குறுந்தூர மற்றும் நீண்ட தூர ஏவுகணைகள், விமான எதிர்ப்பு ஏவுகணைகள், நவீன அல்டரிகள் மற்றும் 1000 மைல்கள் சென்று தாக்கும் நஸ்மாஸ் என்ற புதிய ஏவுகணைகள் போன்றவற்றை உடனடியாக பெற்று உக்ரைனுக்கு வழங்க வேண்டும். நாம் தாமதிக்கும் பட்சத்தில் ரஷ்யா உக்ரைனை முழுவதும் ஆக்கிரமித்து விடுவார்கள் என அதிபர் பைடன் G7 நாடுகளின் தலைவர்கள் முன்னிலையில் தெரிவித்திருந்தார். உக்ரைன் மீது நில ஆக்கிரமிப்பை நடாத்தி வரும் ரஷ்ய படைகள் தற்போது உக்ரைன் தலைநகர் கொய்வ் நகரை அண்மித்து விட்டதாகவும், தலைநகர் மீது குண்டுகள் விழத் தொடங்கியுள்ளதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. நேற்றைய தினம் தலைநகர் கொய்வில் உள்ள கிரீமின் சுக் எனும் பகுதியில் ஆடம்பர அங்காடி ஒன்றில் சுமார் 1000 மேற்பட்டோர் பொருள் கொள்வனவில் ஈடுபட்டிருந்த போது ரஷ்ய படைகள் குறிப்பார்த்து தாக்குதல் நடாத்தியதாக உக்ரைன் பிராந்திய அரச உத்தியோகத்தர் விளாடிமிர் சொலோஹப் தெரிவித்துள்ளார். மேற்படி தாக்குதலில் கொல்லப்பட்ட 13 பேரின் சடலங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாகவும், 58 பேர் காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவசர பிரிவு அதிகாரி தெரிவித்த அதே வேளை உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்கலாம் எனவும் தெரிவித்திருந்தார். தனது பழமையான இரவு அறிக்கையை வெளியிட்ட உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி, ஐரோப்பாவிலேயே மிக மோசமான மனித பேரழிவு தற்போது உக்ரைனில் ரஷ்யாவில் நடாத்தப்பட்டு வருகின்றது. கொல்லப்படும் பொதுமக்களின் எண்ணிக்கை தற்போது வேகமாக அதிகரிக்கின்றது. மக்களின் குடியிருப்புகள் மற்றும் மக்களின் அதிகமாக ஒன்று கூடும் இடங்கள் இலக்கு வைக்கப்பட்டு தாக்குதல் நடாத்தப்படுகின்றது. இது படுமோசமான மனித உரிமை மீறல் என உக்ரைன் அதிபர் தனது தின அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கொரிய தீபகற்பத்தில் அமெரிக்கா மேற்கொண்ட போரின் 72 நினைவு இந்த வருடம் நினைவு கூறப்படுகின்ற நிலையில் வடகொரியா அமெரிக்காவிற்கு பலத்த எச்சரிக்கை ஒன்றை விடுத்துள்ளது. 1952 தொடக்கம், 1953 காலப்பகுதியில் கொரிய தீபகற்பத்தில் ஏற்பட்ட போர் பாரிய இழப்புகளை ஏற்படுத்தியதுடன் கொரியர்களை பிரித்து வைத்தும் சந்தோஷப்பட்டது அமெரிக்கா. இதற்கு நிச்சயம் நாம் பழிவாங்குவோம்.
இன்று தென்கொரியாவை தம்முடன் சேர்த்துக் கொண்டு வடகொரியாவிற்கு எதிராக அமெரிக்கா செயற்பட்டு வருகின்றது. இது ஆரோக்கியமானது அல்ல. இன்னும் 5 வருடங்களுக்குள் நாம் 2வது அணு ஆயுத பரிசோதனையை மேற்கொள்ளவுள்ளோம். அந்த பரிசோதனையை அடுத்து அமெரிக்காவிற்கு ஆபத்து காத்திருக்கின்றது என வடகொரியா விடுத்துள்ள 72வது நிறைவு தின அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்காவின் கிழக்கு லண்டன் பகுதியில் நேற்று நடைபெற்ற கலவரத்தின் போது 13 வயது சிறுவன் உட்பட 22 இளைஞர்கள் கொல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் 4 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் செய்திகள் தெரிவிக்கின்றன. சம்பவம் குறித்து தெரிய வருவதுடன் மேற்படி சம்பவம் கிழக்கு லண்டன் பகுதியில் உள்ள இரவு விடுதி மதுபான சாலையொன்றிலேயே இடம்பெற்றுள்ளதாகவும் இச்சம்பவத்திற்கான காரணங்கள் எவையும் இன்னும் கண்டறியப்படவில்லை எனவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். மேற்படி சம்பவத்திற்கு தென்னாப்பிரிக்க அதிபர் சிறில் ராமனபோஷா தனது அனுதாபங்களை தெரிவித்ததோடு பாதிக்கப்பட்டவர்களுடன் தாமும் இணைந்து நீதியை எதிர்பார்ப்பதாகவும் விரைவில் இதற்கான காரணங்களை கண்டறியுமாறும் சம்பவத்திற்கான காரணம் தெரிய வரும் வரை மேற்படி நகரில் மதுபான சாலைகள் அனைத்தையும் மூடுமாறும் அதிகாரிகளுக்கு கட்டளையிட்டுள்ளார். மேற்கு கொலம்பியாவில் டொலிவாயின பகுதியில் நேற்று நடைபெற்ற காளையை அடக்கும் போட்டியின் போது மைதானத்தின் ஒரு பகுதி திடீரென சரிந்து விழுந்ததில் 4 பேர் சம்பவ இடத்திலேயே பலியாகியுள்ளதாகவும் 322க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாகவும் அதேவேளை அவர்களில் 30 பேரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. கொலம்பியாவின் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கும் குட்ஸாவோ பெட்ரா மேற்படி சம்பவத்திற்கு தனது அனுதாபங்களை தெரிவித்துள்ளதுடன் உடன் விசாரணைகளை மேற்கொண்டு தனக்கு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு அதிகாரிகளுக்கு கட்டளை பிறப்பித்துள்ளார். நேற்றைய தினம் ஜெர்மனியில் நடைபெற்ற உலக பணக்கார நாடுகளின் கூட்டமைப்பான G7 அமர்வில் அழைக்கப்பட்ட விசேட விருந்தினராக உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி காணொலி மூலம் தமது உரையினை நிகழ்த்தினார். இதன்போது செலன்ஸ்கி உக்ரைன் நாட்டின் தற்போதைய நிலையை மிகவும் உருக்கமான முறையில் எடுத்துக் கூறியதுடன் தற்போதைய தேவைகளையும் பட்டியல்படுத்தினார். உக்ரைனுடன் இறுதி வரை இருக்குமாறும் எம்மை கைவிட வேண்டாம் எனவும் செலன்ஸ்கி கேட்டுக் கொண்டுள்ளார். இதற்கு பதிலளித்த G7 நாட்டு தலைவர்கள் நாங்கள் இறுதி வரை உக்ரைன் கூடவே இருப்போம், விட்டு செல்ல மாட்டோம் என அதிபர் செலன்ஸ்கிக்கு உறுதிமொழி வழங்கியிருந்ததாக செய்திகள் தெரிவிக்கின்றன. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.